பாத்தீங்களா என்னன்னா, நாங்க இப்போ கேதார் கிளம்பிட்டு இருக்கோம். கேதார்ல வந்து சிவபெருமானை தரிசிக்கிறதுக்காக போறோம். அந்த பனிமலையை பார்த்த உடனே நீங்கள் எல்லாரும் பார்க்கணும், நம்ம ஊர்லேயும் இந்த அழகெல்லாம் இருக்குது. அமெரிக்காவில் மட்டும் இல்லை, நம்ம இந்தியாவில் இல்லாத வளமே கிடையாது. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், அந்த 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 வார்த்தை தான் நமக்கு ஞாபகம் வருது. பனிமலையெல்லாம் நம்ம அங்கே பார்க்க முடியும், இங்கே பார்க்க முடியும்னு சொல்கிறோம்ல, நம்ம இந்தியாவிலேயே இருக்குது. அதுதான் கேதார் போகிற வழியில் உங்களுக்காக அந்த ஒரு சின்ன பனிமலையை காட்டுறோம். ஓகேவா? ஓம் நம சிவாய. வாங்க கேதாருக்கு போகலாம். பிரியாக்குல இருந்து கவர்மெண்ட் கார்ல ஏறி கௌரிகுண்ட் என்ற இடத்துல இறக்கி விட்டுருக்காங்க. இங்க இருந்து 1 கிலோமீட்டர் நடந்து போய் தான் குதிரையில ஏறி கோயிலுக்கு போறோம். நான் 2011 மற்றும் 12 இந்த கேதாருக்கு வரும்போது இங்கே இருக்கிற இந்த கௌரி குண்டில் தான் வெந்நீர் ஊற்று இருந்தது. அதில் குளித்ததுக்கு அப்புறம்தான் எல்லாருமே கேதார் மலையை ஏறுவாங்க. இந்த மலையோட உயரம் 14 கிலோமீட்டர்ல இருந்தது. ஆனா 2013 வந்த வெள்ளப்பெருக்குல இந்த கௌரிகுண்ட் முழுவதும் காணாம போயிடுச்சு. மறுபடியும் 2014 இந்த கௌரிகுண்ட புதுப்பிச்சாங்க. ஆனா அந்த வெந்நீர் ஊற்று இப்ப இங்க இல்ல. இப்ப இந்த கௌரிகுண்டுல இருந்து கேதார் மலை கோயிலோட தூரம் 18 to 19 கிலோமீட்டர் உயரத்துல இருக்கு. ஃபால்ஸ் பார்த்தீங்களா? அதான் இப்படி பார்த்துட்டே போகிற, முடிஞ்ச வரைக்கும் குதிரையில் மற்ற இடத்துலலாம் எடுக்க முடியல. இது கொஞ்சம் பரவாயில்ல, கேதார்நாத்துக்கு போகிற வழியில் கொஞ்சம் எடுக்க முடியுது. அப்படியே ஃபால்ஸ் பாருங்க. அப்படியே இப்போ நாங்கள் அந்த ஊரை அழிஞ்சு போச்சுல, அந்த அந்த பக்கம் தான் போயிட்டு இருக்கோம். இப்போ இப்போ குதிரையில இந்த கேதார்நாத் போடுறதுக்கு வழி பரவாயில்ல மாதிரி இது வரைக்கும் தோணுது. இதுக்கு மேல எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா மத்திய மகேஸ்வர் அந்த உத்ரநாத் அது வந்து நான் கேரண்டி சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த ஸ்ட்ரென்த்து ஸ்டாமினா இருக்கிறவங்க அந்த தைரியமா போகலாம். பட் நாங்கள் எப்படி போயிட்டு வந்தோம்னு தெரியல. ஏன்னா என்னாலேயே முடியவே முடியாது. எங்களை வந்து அந்த சிவன் தான் கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்து இறக்கினார் நம்புகிறேன். என்ன வேற எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. கால் அடிபட்டு காலில் ரத்தம் வந்து எல்லாருக்குமே அப்படி ஆயிடுச்சு. ஸோ அது வந்து அவ்வளோ சாதாரணத்தில்
போய் வர்றதுன்றது எனக்கு எங்களை பத்தி நான் பெருமை சொல்றது இது வந்து எங்களை சிவன் தான் கூட்டிட்டு போறாரு. ஏன்னா இந்த பஞ்ச கேதார் நாங்கள் வந்து உங்க எல்லாருக்கும் காத்துட்டு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எங்களை காப்பாற்றி கூட்டிட்டு போறாரு. அதுதான் சொல்ல முடியும். கேதார்நாத் போதர் போறதுக்கு 11 கிலோமீட்டர் இருக்கு. இங்க இருந்து நாங்க பாதி தாண்டி வந்துட்டோம். இங்கிருந்து போறது 11 கிலோமீட்டர். பார்த்தீங்களா என்ன ஒரு அதிசயம்! எங்களுக்கு இ பாஸ் கிடைக்கல, பர்மிஷன் கிடைக்கல, எங்களை ரொம்ப நேரம் அங்கே உட்கார வச்சுட்டாங்க. ரொம்ப சங்கடமாக இருந்தது. எல்லாம் பார்க்குறோம், கேதார்நாத்துக்கு வர முடியலையே, என்ன சோதனை அப்படின்னு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்தோம். ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம் இருக்குமாம்மா, 1.5 மணி நேரம் இ பாஸ் கிடைக்கிற இடத்துல உட்காந்தோம். என்ன நடந்ததுன்னு தெரியல எங்களுக்கு. அழகாக தான் வருது, சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. டக்குன்னு எல்லாமே கிடச்சிது. அதே போல் ரொம்ப கஷ்டமே படுத்தாமல் குதிரையில் அழகாக கூட்டிகிட்டு வந்து அங்கேருந்து ஒரு கோடாவில் கொண்டு வந்து ரூம் வாசலில் இறக்கி விட்டாங்க. நடக்கவே இல்லை, கஷ்டமே தெரியல. நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், எனக்கு காலில் வேறு அடிபட்டுருந்துச்சா, நடக்க முடியுமா முடியாதா தெரியல. சரி உன்னை நம்பி வரேன், நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டேன். எனக்கு பேச பேச அழகாக வருது. இந்த எப்படி சேர்ந்தோன்னு தெரியல. வந்தோடனே கை காலெல்லாம் அப்படியே ஆடி போயிடுச்சு, தட 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 தடன்னு. பேச முடியல, ஒன்றும் முடியல. ஒரு 2 செகண்ட் போய் ரூமில் போய் அப்படியே உட்காந்துட்டோம். அதுக்கு மேலே எங்களால் உட்கார முடியல. காரணம் என்னென்னா, இந்த இரவு நேரத்தில் உள்ள காட்சியை நீங்களும் எல்லோரும் சேர்ந்து பாங்க. நாங்கள் பாருங்களேன், என்ன அற்புதமாக தெரியுது அந்த கோவில். என்னன்னாலும் சரியாக இந்த நைட்லேயும் சாமியை உங்கள் எல்லாருக்கும் காட்டணும், நாங்களும் பார்க்கணுன்றதுக்காக நான் இறைவன் அருளால் நாங்கள் 2 பேரும் உங்களோட சேர்ந்து பயணிக்க போகிறோம். எப்படி இங்கே வந்து சேர்ந்தோன்னு தெரியல. நீ ஏதாவது சொல்ல போறியா சொல்லுமா? அதாவது நம்ம 2 பேரும் சார்தாம் வந்த ஞாபகம் இருக்கா? அதாவது கேதார், பத்ரி, கங்கோத்ரி, யமுனோத்ரி, மகாவதார் பாபா, நாலு பேரையும் நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம் சார்தாம். இது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போனோம் இல்லையாக்கா? 3 வருஷத்துக்கு போயிட்டு வந்தோம். அப்பவே எங்களுக்கு வந்து மறுபடியும் அக்காவுக்கு கேதார்நாத்தை பார்க்கணும்னு ஆசை வந்து. எனக்கு கேதார்ல ஒரு நாள் தங்கணும், எனக்கு பார்த்தே ஆகணும். அன்றைக்கெல்லாம் ஏதோ அவசரமாக வந்த மாதிரி ஃபீல் ஆகிட்டு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் லதா கிட்ட, எனக்கு இன்னொரு தடவை பார்த்து தான் ஆகணும்னு. நான் என்ன நினச்சேன், எப்படி நினச்சேன்னு தெரில. நான் பார்க்கணும், இங்கே தங்கணும்னு நினச்சது எனக்கு இன்றைக்கி நடக்குது. எனக்கு அதுக்கு எப்படி சொல்கிறதுனே தெரில. இறைவன் இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதெல்லாம் டோட்டல் வேஸ்ட். இறைவன் இருக்கார், இருக்கார். அதாவது நம்ம எத்தாச்சும் 51 சக்தி பீடத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ இந்த கேதார்நாத் விஷயம் வந்து பஞ்ச கேதார்னு திடீர்னு ஒரு எழுத்து வந்தது. என்னடா இது அக்கா, பஞ்ச கேதார்னு ஏதோ ஒன்று இருக்காமக்கா, என்னடி பாருடினாங்க. பார்த்தா பாண்டவர்கள் 5 பேரும் சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணுறதுக்காக கட்டின கோயில். ஆனால் இது வந்து எங்களால் நம்பவே முடியல. இறைவனுடைய உத்தரவு தான் போல இருக்கு. அவருடைய கதையை எங்க மூலமா சொல்றதுக்கு? இதை ஏன் நாங்கள் சொல்றோம்னா, நாங்கள் எங்க நிறைய பேர்கிட்ட கேட்டோம், பஞ்ச கேதார்நாத், பஞ்ச கேதார்நாத்னு. எவ்வளவு பெரிய சிவபக்தரா இருக்கட்டும், அவங்களுக்கு தெரியல. நம்ம ஆட்களுக்கு முக்கியமா யாருக்குமே தெரியல, தமிழ்நாட்டுல இருக்க தெரிய மாட்டேங்க, தெரியல, தெலுங்கானங்களுக்கு தெரியல, யாருக்கு தெரியல. அத யார கேட்டாலும் அப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்றாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் உங்களுக்கு, பஞ்ச கேதார் நாங்கள் சொல்கிறோம். பஞ்ச கேதாரில் வந்து ஃபஸ்ட்டு கேதார், அப்புறம் துங்குநாத், மத்திய மகேஸ்வர் அண்டு கல்பேஸ்வர், அப்புறம் ருத்ரநாத்.
இதெல்லாமே இந்த அஞ்சில் ரெண்டு இடம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். டேஞ்சரஸ் மீன்ஸ் இந்த ஸ்டாமினா இருக்கிறவங்களுக்கு கஷ்டம், ரொம்ப கஷ்டம். மத்திய மகேஸ்வர் கூட உங்களுக்கு ஓரளவுக்கு வந்துடலாம், ஆனால் இந்த ருத்ரநாத் மாத்திரம் வந்து கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர் வந்து அந்த பாதையை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நீரோட வர பாதை அந்த ரெண்டு இடம் மிகப்பெரிய டஃப்பு. அது என்ன, நானெல்லாம் எப்படி வந்தேன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் நினைக்கிறேன் சிவனுடைய இந்த இடத்த சொல்கிறதுக்காக எங்களை வந்து இந்த வேலையை செய்கிறதுக்காக எங்களுக்கு அந்த உத்தரவு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதை நம்பித்தான் நாங்கள் இங்கே வந்தோம். வந்து இதை இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு எங்களை காப்பாற்றிட்டு வர்றாரு. ஒன்று செய்வோம், இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டே இருந்தேன்ல, ராத்திரியில் இந்த அழகை பார்த்தீங்களே, அப்படியே இந்த ராத்திரியிலே ஒரு தடவை கோயிலை சுற்றி வந்து பார்க்கலாமா? வாங்க. இதெல்லாம் தொடுறதுக்கு ஒரு பாக்கியம் வேணும். நாங்கள் தொட்டுட்டோம், நாங்கள் தொட்ட தொட்டுடைய அந்த அலை உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். அழகிய கேதாரம் பஞ்சபூதங்களில் நிலத்தை குறிக்கிறது.